கிறிஸ்துவுக்குள் அன்பான சகோதர சகோதரிகளுக்கு என் அன்பின் மாலை வணக்கம். இரவின் இனிய கீதங்கள் மார்ச் 10. இப்படி இருக்க சகோதரரே, கர்த்தர் வருமளவும் நீடிய பொறுமையாக இருங்கள். இதோ பயிரிடுகிறவன் பூமியின் நற்பலனை அடைய வேண்டும் என்று பொறுமையோடு காத்திருக்கிறான். நீங்களும் நீடிய பொறுமையோடு இருந்து உங்கள் இருதயங்களை ஸ்திரப்படுத்திக் கொள்ளுங்கள், ஸ்திரப்படுத்துங்கள். யாக்கோபு 5:7-8. நம்முடைய பரலோக தந்தை நம்மிடத்திலே நீடிய பொறுமை என்னும் நற்குணத்தை வளரச் செய்ய விரும்பி அதற்கு மாபெரும் உதாரணமாக தம்மை தாமே காண்பிக்கிறார். பல 100 ஆண்டுகளாக அவருக்கு எதிராக, அவருடைய அனந்த ஞானத்திற்கு எதிராக, அவருடைய நீதிக்கு எதிராக, அவருடைய ஆழமான கிருபிக்கு எதிராக தீமையின் மேல் தீமை தொடர்ந்து செய்து வந்த போதெல்லாம் நீடிய பொறுமையாய் காண்பித்ததால், அவருடைய சத்தியமான மகிமையான பரிசுத்தமான குணத்திற்கு எதிராக தீமையை மட்டுமே புல்லாங்கர்கள் செய்த புல்லாங்குகளை சகித்தார். ஏற்ற காலத்தில் தம்முடைய சாந்த குணம் பின்பற்றப்படும் என்பதை அறிந்து பொறுமையோடு காத்திருந்தார். அதுபோலவே நமது கர்த்தராகிய இயேசுவும் தீமையை சகித்து ஏற்ற வேலைக்காக காத்திருந்தார். நம்மை போல தாழ்மையான மனிதனாக வந்ததினாலேயே மாபெரும் தாழ்மையை சகித்தார். பிறகு குற்றமில்லாத அவரை அநேக குற்றப்படுத்தும் போது அதையும் பொறுத்து கொண்டு தாம் வந்த காரணமாகிய மீட்பு வேலை பூர்ணப்படும் வரையில் மரணமற்றும் நீரிய பொறுமையுடையாக இருந்தார். தம்முடைய பரலோக பிதாவைப் போலவே அந்த ஏற்ற வேலைக்காக காத்திருந்தார். பிதாவும் பிதாவிலும் குமாரனிலும் இருந்த இதே சிந்தை பொறுமையை பரலோகத்திலும் பூலோகத்திலும் வாழப்போருள்ள இடத்திலே நிச்சயமாக இருக்க வேண்டும். இப்படிப்பட்ட நாளும் வரும் நிச்சயமாக நிறைவேறும் என்று நம்முடைய கர்த்தராகிய இயேசுவும் ஆராதிக்கத்தக்க பரலோகத்தின் பிதாவும் பொறுமையுடன் காத்திருக்கிறார்கள். எனவே இதே சிந்தையில் பொறுமையில் நாம் காத்திருக்க வேண்டும். தன் எஜமானை காற்றிலும் ஊழியக்காரன் பெரியவன் அல்ல. எதிர்காலத்தில் நாம் பெறப்போகின்ற சந்தோஷத்தை எதிர்பார்த்து விசுவாசத்தோடு கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையிலே தேவனை நாம் மகிமைப்படுத்துமேயானால் நாமும் மகிமைப்படுத்தப்படுவோம். நமது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் பிதாவாகிய தேவனாலும் சத்தியம் நீதி ஆகியவற்றின் வெற்றியால் களி கூறுவோம் என்பதே அமேன்.